முல்லைத்தீவு நீதவானும் மாவட்ட நீதிபதியுமான டி சரவணராஜாவின் பதவி விலகல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நமது நீதித்துறையின் சுதந்திரம் கேள்விக்குறியாகியுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குருந்தூர் மலையில் உள்ள சமயஸ்தலம் ஒன்று தொடர்பான இரண்டு வழக்குகள் மற்றும் விடுதலை புலி உறுப்பினர் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பான இரண்டு வழக்குகளில் நீதிபதி சரவணராஜா அண்மையில் தீர்ப்பளித்துள்ளார். கொக்குத்தொடவையில் உள்ள வெகுஜன புதைக்குழியை போலீசாருடன் பார்வையிட்ட அவர் புதைக்குழியை தோண்டுவதற்கு தேவையான பணிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன் பிறகு உயிர் அச்சுறுத்தல் மற்றும் மன அழுத்தம் காரணமாக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததாக அவர் கூறியுள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதித்துறைக்கு எதிரான இந்த அச்சுறுத்தல்கள் மற்றும் வன்முறைகளை வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த நிலையில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதிப்பிற்குரிய டி சரவணராஜா பதவி விலக காரணமான நிகழ்வுகள் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் பொது பாதுகாப்பு அமைச்சர் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் என்பது கவனத்திற்குரியது. இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.